கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக தானியல் நாலு முப்பதிலே இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோ நல்லவா என்று சொன்னான் பிரியமானவர்களை தொங்கு தோட்டத்தை நிறுவிய நெபுகாத்த நேச்சாரோட வார்த்தைகள் தான் இவை பாபிலோன் தேசத்தில் அநேக அரண்மனைகளை உருவாக்கி வெற்றி நடை போட்டவர் இடையிலே அவரிடம் காணப்பட்ட பெருமையினால கடவுளிடம் இருந்த உறவே அற்றுப்போயிற்று என்று பார்க்கிறோம் தன் நிலையிலிருந்து அவர் தள்ளப்பட்டார் சாதனையாளராக தலை நிமிர்ந்து நடந்தவர் அவர் இப்போ வேதனையா தல குனிந்து மாட்டை போல புள்ளை மேயந்தார் என்று வாசிக்கிறோம் நமது வாழ்க்கையிலும் பெருமை வந்துவிட்டால் சிறுமை அடைவது உண்மை பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது எல்லா விதத்திலும் கனத்தை அவருக்கே நாம் செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நம்மை வாழ வைத்திருக்கும் தேவாதி தேவனுக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் நாம் செலுத்த வேண்டும் ஆனால் நாம் பெருமைப்பட்டு கொள்ளும் பொழுது அது ஆண்டவரை கனவீனப்படுத்துவதற்கு சமம் என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்று தேவன் எச்சரிக்கையாக கூறியுள்ளார் நாம் இருக்கிறது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது எல்லாமே தேவ கிருபை என்று நாம் அடிக்கடி விசுவாச அறிக்கையை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பெருமைப்பட்டு தேவனின் கோபாக்கினைக்கு ஆளாகாமல் சாக்கிரதாய் நம்மை காத்துக்கொள்வோமா அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆமேன்